கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாகும். தர்மியான காலை வேலையில் ஒரு வெளியே ஏற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை மூடி நியாயிக்கிறது. சங்கீதம் 12 சங்கீதம், இது வந்து தாவீதின் சங்கீதம். 1வது வசனம், ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவன் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். அவரவர் தங்கள் தோயரோடே போய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமணமாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமையானவைகள் பெருமைகளை பேசுகிற நாமே கர்த்தர் அறிவுறுக்கிறார். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம், எங்கள் உதடு எங்களுடையது, எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். 5வது வசனம், ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் ஏழுதரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி குப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்துக்கொள்வேன். மனுபுத்திரர் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்பார்கள் எங்கு சுற்றித் திரிவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 12 சங்கீதத்தில் 5வது வசனம், ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து, கர்த்தர் சொல்கிறாரு, நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த இடத்துல தான் நீங்களும் நானும் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞான சாணம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு விசுவாசிகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்போ ஏழைகள் பாழாக்கப்படும் போது, எளியவர்கள் விடும் பெருமூச்சு இருக்கும்போது நீங்கள் அமைதியாக இருப்பது நியாயமல்ல. ஏ சொல்கிறாரு, நான் இப்பொழுது இருந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஏ சொல்கிறாரு, இந்த திருடனாகி பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று குமரான் சொல்கிறார். இந்த திருடனாகி பிசாசு ஜனங்களை பாழாக்கும்படி, திருடும்படி, கொள்ளும்படி, அழிக்கும்படி வந்து பலவிதமான தொல்லைகளை கொடுக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதியாக இல்லை. மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானில் எங்கு சுற்றி திரிகிறார். கிராமங்கள் தோறும் பட்டணங்களோடு போய் ஏழைகள், 12:15 ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தமும் எளியவர்களுடைய பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து ஆண்டவராக இயேசு, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். ஆமாம், மேய்ப்பனாகிய இயேசு ஏழைகள் பாழாக்கப்படும் போது அமைதியாக இருக்க மாட்டார். அந்த மேய்ப்பனாகிய இயேசு உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் கூட அமைதியாக இருக்கக்கூடாதுங்க. எங்கே சுற்றி தெரிந்து ஆடுகள்னால் ஜனங்க, காட்டு மிருகங்கள் கேரியாங்க, பிசாசுங்கிறத சீக்கி தவிக்கிறாங்க. சொல்லப்பாரு, சங்கீதம் 12:5, ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தம், ஏழைகள் பாழாக்கப்படுறாங்க, எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அனுப்புகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனாலே, எகிப்தின் மன்னன், எகிப்தின் அதிபதி பார்வோனை அந்த ஏழைகள் ஜீவனை கசப்பாக்கிட்டு இருக்கிறான். அங்கே தேவன் அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்கப்பட்டதுக்கு ஒரு மோசை தேவையாக இருந்தது. அந்த மோசை போய் அங்கே போய் அவன் காரியத்தை சொல்ல முடியாது. பஸ்கா ஆட்டு உரத்தை தரித்து நிலைக்காரில் போய் சொல்கிறேன். அப்போ தான் தேவனாகிய கர்த்தர் சத்ருவின் மீது சீறி பாய்ந்து அந்த சத்ருவுக்கு, அந்த பார்வோனின் அதிபதிகளுக்கு, எகிப்து ராஜாவுக்கு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி பொண்ணோடு வெள்ளியோடு கொண்டு வந்து செங்கடலை பிறந்து யோர்தானை பிறந்து எரிகோ தரமட்டமாகி பாவலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான வாழ்க்கையில் சுகமாக இருக்க பண்ணுவார்னு சொல்லப்பட்டது.
அப்போ புதிய ஏற்பாட்டில் நீங்கள் தான் அந்த மோசே, புதிய ஏற்பாட்டு மோசே. நீங்கள் போய் இந்த எகிப்தின் அதிபதி, எகிப்தின் ராஜா இன்றைக்கி இல்லை, ஃபார்வோன் இன்றைக்கில், ஆனால் உலகத்தின் இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு இருக்கத்தான் செய்கிறான் எல்லா கிராமங்களிலும் எல்லா பட்டணங்களிலும். இயேசுவை திருடனாகி பிசாசு திருடுறது கொன்றது அழிக்கிறது தான் அவர் வேறு ரெண்டு குறை. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்கிறார். அந்த ஜீவன், அந்த பழுதற்ற இயேசு, அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தத்தை அந்த ஏழைகள் பிசாசினாலே பாதிக்கப்பட்டு சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த ஜீவ அப்பத்தை, அந்த இயேசு சுயேசத்தை தேவன் தனக்கு முழு உணர்த்து கொடுத்தாதான் அவன் மேல் சீருகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கற்று சொல்கிறார். இந்த பார்வோனின் அதிபதிகளுக்கு, பார்வோனின் ராஜாவுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பஸ்காட் ரத்தத்தின் மூலமாக விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற நல்ல விசாலமான வாழ்க்கைக்கு நேரம் நடத்துகிறாரு. அதுக்கு ஒரு மோசே தேவை, ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி தேவை. பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்துருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதிலும் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தீர்கள். யாரை? பிசாசை ஜெயித்தீர்கள். பாழாக்கிற பிசாசு, திருடுற பிசாசு, கொள்ளுகிற பிசாசு, அழிக்கிற பிசாசு, சமாதானத்தை தருறான், சந்தோஷத்தை தருறான், சுகத்தை தருறான். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமியா வேலை நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புசுக்கு கொடுத்து அவங்கள சாகவே சாவாய். அந்த ஆதாமியா வாழ்க்குள்ளேருந்து உலகம் முழுதும் வந்திருக்காங்க. எண்ணிருந்த கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, ஐந்து கண்ட ஜனங்களை. இந்த கடைசி காலம் எங்கே பார்த்தாலும் பாழாக்குதல், பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி, நாட்டு நடவு, குடும்பத்தில் நடக்கிற காரியங்களை பாருங்கள். திருநாக்கி பிசாசு ஆதாம் வழியாக பிறந்து வந்த எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமிட்டு போயிருக்கிறாங்க. கிராமங்களில், பட்டணங்கள், தேசம், எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. படித்தவன் படிக்காத, ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்த, கொள்ளை நோய், ஆபத்துகள், விபத்து, நாச மோசங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றவர் நீங்கள் உலகத்துக்கு ஒளியாகி இருக்கிறீர்கள், பூமிக்கு உப்பாகி இருக்கிறீர்கள். அப்போ என்ன பண்ணணும்? சங்கீதம் 12:5 ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தம், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம், நான் இப்பொழுதிருந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு, உனக்கு எதிராளி சீறி வரானா? பிசாசு மனுஷனுக்குள்ளே புகுந்தா அந்த மனுஷை சீறி வருவான். ஆடுகள் ஓனாய்களுக்குள்ளே அனுப்புகிறது, நான் உங்களை அனுப்புகிறேன். ஓனாய்கள் சீறி வரும் ஆடுகளை கடிக்கிறதுக்காக. இந்த ஓனாய் தான் இந்த உலகத்தில் இருந்து பிசாசு, பாவ மனுஷன், ஆதாவுக்குள்ளே பிறந்தவன், பாவம் செய்து தேவ மகிமை ஏந்திருக்கிறான். ஆனால் அவன் சீறி வரான் அவனுக்கு விரோதமாக. அவனுக்கு நீ தப்பினை, நீ கிறிஸ்து இயேசுக்குள்ளே கர்த்தருடைய நாமம் பலத்து நீதிமானது போய் சுகமாயிரும். கர்த்தருடைய நாமத்தை கொடுக்கணும். பிசாசு, ரெண்டு கால் பிசாசு, டைரக்ட் பிசாசு, ஆதாம் வழியாக பிறந்தவர்கள் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று போயிருக்கிறாங்க. பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இதுக்கெல்லாம் காற்று தப்பிக்க ஒன்று, நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற அந்த கிறிஸ்து இயேசு சரீரத்துக்கு வேலை இயேசு ரத்தத்துக்கு வேலை போட முடியாது. அதை தேவனுக்கு தனக்கு ஆதாமும் முழு உலகத்துக்கு வாய்னாலாம் வெளிப்படுத்தும் போது சொல்கிறார், அவன் மேல் சீருகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறாரே, அது காட்பேட் பாட்டு. அந்த கர்த்தரை நீ விசுவாசிக்கும் போது, அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து சரியே சத்தம் பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலகத்தை வெளிப்படுத்தும் போது தான் இந்த உலகத்தில் வந்து பிசாசுக்கு, சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு எல்லாம் காத்து சுகமாக இருக்க பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதுக்கு ஓடி சுகமாக இருப்பானா? கர்த்தருடைய நாமத்துக்குள்ள இயேசு சரீரத்தை, இயேசு ரத்தத்தை, பிதா குமார் பசுத்தாக கொடுக்கணும். ஆதாம் வந்து முழு உலகம் கொடுக்கணும், வாழ்நாளாக கொடுக்கணும், இடைவிடாமல் கொடுக்கணும், எக்காலத்தை கொடுக்கணும், சோர்ந்து போகாமலே கொடுக்கணும். ஆமாம், கிறிஸ்துக்குள்ளே கொடியானது திராட்சை செடி நிலைத்திருக்கிறது ஒரு கிறிஸ்துக்குள்ளே தான் அவன் மிகுந்த கனிகளை கொடுக்குறான். கிறிஸ்து இயேசு சரி கிறிஸ்து அது பரலோக ராஜ்யம். ஆதாமுக்குள்ளே தான் நன்மத்தையும் அறியத்தங்க ஷாகவே ஷாவை, அது பாதாள ராஜ்யம். ஏழைகள் பாழாகினே தான் இருப்பாங்க, பிரச்சனைக்கு முடிவே இருக்காது. என் தாய் என்னை பாபத்தில் கருத்தரித்தாள், துர்குணத்தில் உருவாயிரு. 5 கண்டங்கள், ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடஅமெரிக்கா, தென்னாப்பிரி, ஆஸ்திரேலியா, ஆசியா, உலகத்தில் சகல ஜாதி, சகல கோத்த, கிராமங்கள், பட்டணங்கள், தேசங்கள், காட்டுவாசி, நாட்டு, ஆண்கள், பெண்கள், உயர்ந்தவன் தாய், இளைய, பெரிய, முதிய, வாலிப, எல்லோரும் ஆதாம் வழியாக பிறந்துட்டாங்க. பாவம் செய்து தேவ மகிமேற்று எங்கே பார்த்தாலும் பாழாக்குதல், சாபத்தால், பாவத்தால், மன்னத்தால், தரித்தத்தால், திருடனாகி பிசாசு அட்ரஸ் கேட்டுட்டு வரான் கிராமங்களில், பட்டணங்களில்,
அப்போது சங்கீதம் 12:5 ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தம் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் நான் எப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால்தான் நீங்கள் ஏசு ஏற்றுக்கொண்டீங்க, தாய் தகுமனாக இருக்கீங்க, உங்கள் பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருக்குது, 5 பிள்ளைங்க இருக்குது, 3 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க, ஆதாம் வழியாக பெற்றுட்டீங்க. பாவம் செய்து தேவ மகிழ்வு பிற திருடனாகிய பிசாசு பாழாக்கிட்டே இருக்கிறான். சிறிய வயசு, வாலி வயசு, படிக்கிற வயசு, திருமண வயசு, எல்லாத்தையும் பிசாசுக்கிட்டே இருக்குது. போராட்டமாக அது தொழில் வியாபாரத்தில், ஏன்னா இந்த கனியை புஷிக்கிறனாலே சாகவே நிறுத்தி பூமி சபிக்கப்பட்டு முள்ளு குறுக்கும் முழப்பிக்கினார். இப்போ அந்த ஆதாம்குள்ளே பிறகு கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வந்தார். அந்த கிறிஸ்து தேவி நீதியும் சம்பளம் ஊத்தினார். இயேசு ஜீவனும் உயிர்த்தீரும் ஜீவனமாக இருக்கிறார். அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு குலத்துக்கு கொடுத்தா பாழாக்குற பிசாசி சிதறி ஓடுவான். மத்திய மாற்றுவா எவ்வளோ எங்கு அச்சதான் செய்தார். அவர் எங்கும் சுற்றி திரிந்து பிசாசின் வல்லவில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறாய் சுற்றி இருந்தார். என்ன பண்ணார்? நாடிய நல்ல மீப்பன், நல்ல மீப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனையே ஜீவ சரீரம் ஜீவரத்தம் அவர் ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். அந்த ஜீவனில் தேவி நீதியும் சம்பளம் வைத்தது. பரலோக ராஜ்யம் இருக்குது. இயேசுக்குள்ளே பரலோக ஆதாமுக்குள்ளே பாதாள ராஜ்யம். ஆதாமுக்குள்ளே வாழாது, ஆதாமின் சிந்தை மாறணும். என் தாய் என்னை பாவத்தில் கருது, எந்த ஜாதியோ எந்த இனமோ எந்த தேசமோ, படிச்சுக்கோ படிக்க ஏழையாக இருக்கலாம், 10 டிகிரி கூட படிச்சு அரசியல் தலைவனாக கூட இருக்கலாம், சினிமா கலைஞராக கோடி கோடியாக பணம் இருக்கலாம், ஆனால் அம்மா வயிற்றில் ஆதாம் வழியாக பிறந்ததுனால இந்த உலகத்தில் வந்து பிசாசு பாழாக்கிக்கிட்டே இருக்கிறான். கிராமங்களில், பட்டணங்களில், தேசங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையை அவன் ஆதாம் வழியாக பிறந்து வந்த நீ நன்மை தீம அறிய தகவலை ஜீவ விஷயத்துக்கு நீ கொண்டு வரணும். இயேசுனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்தார். ஆவியானவன் ஜீவனும் ஜீவனில் தேவநீதிச்சவன் இயேசுக்கு சாப்பிட வாக்குத்தான் ஜீவ வாக்குத்தான். ஆதாமுக்குள்ளே மரணம், இயேசுக்குள்ளே ஜீவன். அதனால் தான் என்னுடைய எல்லா போதைகள் சூயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள் கேளுங்க. நீங்கள் உலகத்துக்கு ஒலியாக, குடும்பத்துக்கு பற்ற தேசம் ஒலியாக, என்ன ஒலி? ஜீவ ஒலி. யாராவது பாழாக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தால் அப்படியே பார்த்துட்டு உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார். ஞானசாலை திருவிருந்தில் பங்குட்டு அப்பத்தையும் திராட்சை ஒவ்வொரு மாதம் சபையில் எடுக்கிற திருவிருந்து ஆறாங்க. அந்த இயேசு சரியே சொல்கிறது, அதுதான் பாவ நிவர்த்தி பொருள். அதை தேவன் தனக்கு ஆதால் முழு அசுத்தாய் கூட பசுத்தாய் இறங்க கேரண்டி. இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யுங்கள். அல்லேலூயா. கிராமங்களில் பட எங்கும் சுட்டிருக்கலாம். இயேசு விட்டுட்டு கீழே இறங்காதீங்க. ஜீவ விட்டதுக்கு இல்லை, தேவ நீதி உயித்தது இருக்குது. மனுஷக்குள்ளே பாவத்தின் சம்பளம் மரணங்குது. அதை தான் தேவன் தன் உலகத்துக்கு காட்டி பிசாசு ராஜ்யத்திலே இருக்கிற வாய்னால பிசு முடியும் பாதத்துக்கு போய் சேர்ந்தலாம். கிறிஸ்துவை சந்திக்காம அந்த கிறிஸ்து ஜீவ விட்டதுக்கு நீ அவர் தேவ நீதி உயித்ததுமா இருக்கிறார். அதை தேவன் தனக்கு ஆதாலும் முழு உலகத்துக்கு கொடுத்தா பாவட்டு மரணம் பசுத்தாய் ஊற்றப்படும். அல்லேலூயா. ஏந்து போன தேவன் ரட்சிப்பு மனுஷகுமார் வந்திருக்கிறார். ஆதாம்குள்ளே எல்லாத்தையும் ஏந்து கிறிஸ்துக்குள்ளே எல்லாத்தையும் பெற்றுக்கலாம். நீ எதையெல்லாம் ஏந்தியோ அதை அப்படியே கிறிஸ்துக்குள்ளே பெற்று அந்த கிறிஸ்து தேவன் தம்முடைய ஒரே பேரான குமார் விசுவாசி அவன் கெட்டு ஒரு நித்திய ஜீவன இயேசுவை தந்துள்ளி. இந்த இயேசு தான் ஏந்து போய் ஏந்தி எடுத்துடல ஜீவ விசத்துக்கு நீ இப்போ பிதாவாக இருந்து அந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாகம் குத்துட்டார். கல்வார் சொல்லி 6 லிட்டர் ரத்தத்தை ஜீவ சர ஜீவரத்தம் எல்லாம் கொடுத்து அன்பு குந்துட்டார். அது எடுத்தியா? அந்த தேவ நிதி உயிர்த்தலும் பிதாகுமார் பசுத்தாய் குடித்தியா? ஆதாமும் முழு ஒவ்வொரு 21 வருஷம் முடித்தெடுத்து குடித்தியா? பாவுட்டு வர ஓட பசுத்தாய் இறங்க நீ பாதுகாக்கப்படுவாய். வாழ்நாளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. அப்போது சங்கீதம் 12 ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தம் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பிள்ளைங்க மேலே சேர்றான் பிசாசு. வியாதியின் ரூபத்தில், சாபத்தில் விட்ட மன தரித்திர அவமான வெக்கம் நெந்த பலவிதமான கேடுபாடு கொண்டு வரான். நீங்கள் தலைமையில் கவிச்சு கவலைப்படுறதுனால ஒரு அற்புதம் ஒரு காரியம் நடக்குவது, இன்னும் பிரச்சனை வளர்த்துக்கு தான் போவோம். தலைமையில் கவிச்சு இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவு தேவ நீதியும் சம்பளம் உயிர்த்ததில் உங்கள் பிள்ளைங்க பேர் சொல்லி தேவந்திரம் ஆதம் முழுவதும் அசுத்தாவோட பசுத்தா இறங்கிடும். இயேசு மத்திய மாற்றுக்களை இதை தான் செய்தார். உங்கள் சபை விசுவாசிங்க, உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஜனங்க எங்கு சுற்றி தேர்ந்தார் இயேசு. நாடைய நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். அவன் ஜீவ சரீரம், ஜீவரத்தம், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், ஜீவ ஐஸ்வர்யம். கிறிஸ்து ஜீவனுக்குள்ள எல்லா ஐஸ்வர்யம் பாவம் மண்டிவிட்டு நீ பரலோக ராஜ்யம் இருக்குது. வாக்குத்தத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து கொடுக்குது. அந்த இயேசு நன்மை தீமை அறிய தகவல் கிடையாது. இயேசு ஒரு ஜீவ விஷயத்துக்கு நீ அந்த ஜீவத்தை தேவ ஜீவனுள்ள வாக்குத்தை நீங்கள் ஜீவனில் தேவடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. அதை தேவன் தனக்கு ஆதாமும் மூழ்கி உலகத்துக்குனா நீ நன்மத்தையும் அறியத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுப்பேன். அசுத்தாவி வாய்நாளாக திருநெடுத்து கொண்டு தான் ஐக்கியதான காரியம் செய்துகிட்டே இருப்பான். ஆனால் ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் வாழ்கொண்டுவார்கள். அந்த கிறிஸ்து தேவநீதி உயிர்த்ததுமாக இருக்கிறாரு. நான் உன்னை உழித்ததிலும் ஜீவனமாக இருக்கிறேன். அதை
தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு வாழ்நாளாக கொடுக்கும்போது எல்லா சத்ரு கையிலையும் நீங்கள் உங்கள் குடும்பம் பற்ற தேசம் உலகம் விடுதலையாக்கப்படும். கத்திருந்த அதிகாலை வேறு இந்த சிறிய செய்தியின் மூலமாக கத்திர உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஃபேஸ்புக்கில் உங்கள் துளசிராமன் தாமஸ் சச்சுவன், யூடியூப்பில் ஏஎல்சி வேலூர் சச்சுவன், அபண்ட் பரிபூர்ண ஜீவன் சபை, அபண்ட் லைஃப் சர்ச், ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜி ஷே வெள்ளூர்னு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. எங்கே போனாலும் ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தமும் எளியவர்களிடம் பெருமூச்சு வந்து நான் இப்பொழுது இருந்து அவன் மேல் சீருகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறாரு அந்த கர்த்தருடைய வேலை செய்து உன்னை உலகத்து கர்த்தருக்கு சாட்சியாக வச்சுக்கிறார். அந்த இயேசு அந்த கர்த்த ஜீவன் உள்ளவர், அவர் தேவநீதி உயிர்த்ததுமானவர். அதை நீ ஏற்றுக்கொண்டாய். ஞானஸ்தான பாவத்துக்கு மேலே தேவநீதிக்கு மேலே திருவிரு ஜீவ சர்வ ஜீவரத்துக்கு தான் பாவ நிமித்தி பொருள். அந்த ஜீவ சர்வ ஜீவரத்தை பாவட்டு மனத்துக்கு வெளியில் ஆகலாம். பேர்பட்ட மனுஷனையும் அல்லேலூயா. இயேசு பெரியவராக இருக்கார், பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். தேவன் தனக்கு ஆதாமும் முழு உலகத்தை எல்லா தானமும் பாவட்டு மன அசுத்தாய் பசுத்தாய் இறங்கும். அல்லேலூயா. ஆதாமுக்குள் இருக்கிற கிறிஸ்துக்குள் கொண்டு வாங்க. கிராமங்களுக்கு பட்டணங்களுக்கு தேசங்களுக்கு ஒளியாக உப்பாக இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்கள் செய்வார். இந்த இப்படிப்பட்ட செய்திகளை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அரிய பெரிய காரியங்கள் செய்வார். ஆதாமை சிந்திய தேவன் தனக்கு உலகத்தான அசுத்தாய் கேரண்டியாக வருது. அதே போல கிறிஸ்துக்குள் இருந்தால் அந்த தேவநீதி உயிர் தேவன் தன் ஆதாம் மூணு உலகத்துக்கு பசுத்தாய் கேரண்டியாக எப்பேற்பட்ட மனுஷன் வாழ்க்கையில் வருவார். தேவன் பிசாசு திருடன் திருவாதக்காரன் எல்லாடு ஜனங்க மத்திய மாற்றுக்கால் எங்கே போனால் இயேசு நானே நல்லமைப்பேன் நல்லமைப்பு ஆடுகள்லாம் ஜனங்களுக்காக ஜீவனே தேவன் தன் ஆதாம் அசுத்தாய் ஓடு பசுத்தாய் இறங்குது. பிசாசின் வல்லமையில் அகப்பட யாவரும் வெளியில் ஆக்கினார். இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வாருங்கள். கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. ஹவு டு டூ மிராக்கிள் மினிஸ்ட்ரி, இயேசு செய்த எல்லா அற்புத அடையாளங்களை குறித்து நான் பேசுகிற ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கிறேன். கருத்தாய் ஜெபிப்பது எப்படி, பசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, இப்படிப்பட்ட வெளியேற்பட்ட சத்தியங்களை எங்கும் கேட்டீரா சத்தியங்களை பதிவு செய்திருக்கேன். உங்கள் பாருங்கள் யூடியூப்பில் ஏஎல்சி வெர்ஷன் சர்ச் பண்ணி அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த செய்தியை குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது பாழாக்கப்பட்டு பிசுவாசால் அமைதியாக இருக்காதிங்க. பற்று நல்லமே இயேசு ஜீவன் பற்று தேவநீதி உயிர்த்தல் தேவத ஆதாம் கொடுக்க ஒரு ஜபம் பண்ணுங்க. பற்று பசுத்தாய் இறங்கலாம், ஒரு காரியத்தை செய்யலாம், ஒரு நல்ல காரியத்தை அவங்களுக்கு செய்யலாம். இயேசு மத்திய மாற்றுவாங்க எங்கு சுற்றி தெரிஞ்சு யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தோம் நீ நல்லமே நல்லமே பாடுங்க ஜீவன் ஜீவனையே கொடுக்கலாம். இயேசு ஒரு மனுஷனை பார்த்தானா தன் ஜீவ சர ஜீவரத்தில் தேவன் தனக்கு மூலத்தில் அசுத்தாய் விட்டு பாவனித்து பண்ணால் தாண்டி போக மாட்டாரான். ஒரு மனுஷன் எரிசிலேருந்து எருக்க போல கள்ளக்கையில் ஆகப்பட்டான். கள்ளக்கையில் குற்றூராகி பஸ்ஸில் இல்லாமல் பிஷாது கல்லறையில் சிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கிறான். ஒரு ஆசாரியும் பக்கமாக லேவிய ஆனால் நல்ல சமாளியன் அவன் மேன்மான கிட்ட ஒரு எண்ணெயாக பண்ணார். எண்ணெயும் திராட்சசம் அவ்வளோதாங்க. திராட்சசம் இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கிறார். எண்ணெய் பசு தாய்வு உடனே சத்திரத்தை கொண்டு வந்துறார். எரிகோயிலேருந்து சத்திரத்து தேவாலயத்தை கொண்டு வந்துறார். இவ்வளோ தாங்க ஓடியும் மலையை நோண்டி எலி பிடிக்கிறதில்லை. இயேசு எங்கும் சுற்றி தந்தார். அதான்குள்ளே பிறந்த நன்மை தீமாரியை தாங்க ஷாகவே ஷாக்கக்கிறார். ஜீவ விஷயத்துக்கு கழிவிட்டு ஏன் ஆதாம் வேவாலும் நன்மை தேவரையும் எரிகோவில் போய் பிசாசு நிச்சிக்கு ஒன்று பூமி சவு உள்ளு குறுக்கும் முளைப்பிக்கும் ஆதாம் வேவாலும் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகமிட்டு போயிருக்கேன். அந்த உலகமே ஒரு எரிகோ சபிக்கப்பட்ட அந்த பூமியில் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தாவின் திருவதில் பக்கடி உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் பிரஜை அதை இயேசு சர் இயேசு பிதாகுமார் ஆதாம் முழுவதுக்குள்ள அசுத்தாவை துறத்த பசுத்தாவை இருக்க வாய்நாளாக கிறிஸ்து இயேசுக்குள்ளே வைத்து கொண்டு இருக்கேன். அந்த மனுஷனை பாதுகாக்கலாம், பிடிக்கலாம், எல்லா சத்துடைய கண்ணிகளுக்கும் தப்பி வைத்துக் கொள்ளலாம், பாதாள பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம். கற்று இந்த வார்த்தையின் போய் உங்களை ஆஸ்வதி பசுதாவே இந்த வார்த்தையின் போய் ஒவ்வொரு ஆஸ்வதிப்பீராக பயப்படாத கலங்காத்தீங்க. இனி நானே இயேசு எனக்குள் பயத்திருக்கான். அந்த இயேசு நானே வடிவம் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறாங்க. தேவ நீதி சமூகத்தில் பரலோக ராஜ்யமாக இருக்கும். ஆதி அவளும் பெரும் இயேசு கிறிஸ்துக்குள்ள அமட்ட வாக்கு தத்துவம் ஜீவ வாக்கு தத்துவம் ஆதாம்குள்ள நன்மை தீமரியத்தக்க ஆதாம்களும் முழு பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்குது. அப்படிப்பட்ட கிறிஸ்துக்குள் மறுபடியும் அந்த கிறிஸ்து தேவநீதி உயிர்த்தலும் இயேசு நாளில் உயிர்த்தீர் ஜீவனமாக இருக்கிறார். அந்த தேவத்திற்கு ஆதாம் மூலத்திற்கு அசுத்தாவோட பசுத்தாவை இறங்க தேவத்தில் பணிவினை செய்த சத்தியத்துக்கு ஒவ்வொரு பாதுகாத்து ஆசுவத்து வைத்தியத்துப்படி ஜெபிக்கிறாங்க. கிராமங்கள் பட்டங்கள் தேசம் எங்கும் சுற்றி தந்து இயேசு ஜீவன் பண்ணி தேவந்தருக்கு ஆதாம் மூலத்தில் அசுத்தாவை பசுத்தாவை இறங்குறேன். இந்த செய்தியில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களாக கடைசி நாள் ஏற்புதல் ஊழியக்காரர்களாக நீ வைத்தியத்தை ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதா நீர் அப்படியே செய்திருக்காய் நன்றி செலுத்துவோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபலியும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே. கத்திற்கு மகிழ்வு உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாசரா துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் சபை நடந்து கொண்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கிறேன். கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ணால் என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க.
இன்னொரு பேஸ்புக்கில் போயிட்டு துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, எங்கும் கேட்டு வேறுபட்ட சத்தியங்களை பதிவு செய்திருக்க, நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கேன். இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டுக்கொண்டே இருங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் அநேக ஆசீர்வாதமாக நீங்கள் உலகத்துக்கு வழியாக பூமிக்கு உப்பாக வைப்பீர்கள். இந்த செய்தியை மறுபடி கேளுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணியிருக்கிறேன். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தமாக நீங்கள் நிச்சயமாக ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வுகள். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பார் ஆகும். ஆகவே இந்த செய்தி 3/12/2022 வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர்களை ஆஸ்வதிப்பார் ஆகும். ஆமென்.